நான் உன் எழுதுகோல் பேசுகிறேன். நீ கல்விச்சாலை வந்தது முதல் உன்னுடன் தான் பயணிக்கிறேன். உன் பிஞ்சு விரல்களில் விளையாட ஆவல் கொண்டு என்னை சுண்ணாம்பு துண்டாகவும் ஆற்றினேன். என்னை தனிமைப்படுத்தி விட்டாயே. உன் குழந்தை பருவத்தை கவர்வதற்கு என் உடலை மெல்லியதாக்கி பல வண்ணத்தில் பென்சிலாக உருவானேன். உன் கிறுக்கல்களுக்கும் பொருள் கொடுத்தேன். என்னை தனிமைப்படுத்தி விட்டாயே. நாட்கள் மாதங்களாய், மாதங்கள் வருடங்களாய் வளர்ந்து நின்றன. நீயும் வளர்ந்து கொண்டே சென்றாய். உன் விரல்களிடையே விளையாடுவதில் அலாதி பிரியம் கொண்ட நான் உன் விரல்களின் கட்டளைகளுக்கு என்னை விட்டுக் கொடுக்க பல இன்னல்களின் மத்தியில் என் தலைப்பகுதியை கூர்மையாக்கி உன் சிதறல்களுக்கு அழகு சேர்த்தேன். என்னை தனிமைப்படுத்தி விட்டாயே. உன் எண்ணங்களை வெளிக்கொணரும் ஆசான் நான் தானே. உன் கற்பனைகளுக்கு உரு கொடுத்து சிற்பியும் நான் தானே. உன் நினைவாற்றலின் ஆயுளை கூட்ட ஓய்வின்றி உழைத்தவன் நான் தானே. உன் புதிருக்கு விடை தேட தூக்கத்தை தொலைத்தவன் நான் தானே. என்னை தனிமைப்படுத்தி விட்டாயே. உன் கனவு வரலாறு படைக்க முதல் கையொப்பம் இட்டதும் நான் தானே. அப்படி இருக்க கொரோனாவின் அச்சுறுத்தலுக்கு பயந்து என்னை தனிமைப்படுத்தியது ஏனோ. உன் கைகளின் இறுக்கத்தில் தானே நான் பாதுகாப்பை உணர்வேன். ஆனால் என்று அனாதையாய் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். என் நாக்கின் ஈரம் உலர்ந்து தாகத்தோடு காத்திருக்கிறேன். என்று என்னை உன் விரல்களோடு விளையாட அனுமதிக்கப் போகிறாய். சிந்தனைக்கு சிறை இல்லை, எண்ணங்களுக்கு எல்லையும் இல்லை. முடங்கிய உலகம் விழித்தெழட்டும். என்னை கையிலெடு. அவசர அனுமதி பெற்று என்னை சந்திக்க வருவாயா? அவசர அனுமதி பெற்று என்னை சந்திக்க வருவாயா? உனக்காக காத்திருக்கும் உன் எழுதுகோள்.